ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்வீட் ஹோம். சுவையான சத்தான பார்லி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கஞ்சி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லி காலையில் இந்த கஞ்சியை குடிச்சிட்டு வந்தோன்னா உடம்புக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்து வந்து கிடைக்கும். பார்லி கஞ்சி செய்கிறதுக்கு முதல் நாள் நைட்டே அரிசியை வந்து ஊற வச்சு வச்சுக்கணும். நான் வந்து முக்கால் கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் முக்கால் கிளாஸ் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 6-7 கிளாஸ் அளவுக்கு வந்து கஞ்சி வரும். அரிசியை வந்து 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 8 மணி நேரம் ஊறணும். நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை ஒரு கிளாஸில் மேலாக ஊற்றி வச்சுக்கலாம். அரிசி அரைக்கும்போது இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது ஜாரில் அரிசியை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி அரைக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கணும். அரிசி லைட்டாக அரைபட்டிருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதை வந்து கஞ்சி காய்ச்சிட பாத்திரத்தில் ஊற்றி கஞ்சியை காய்ச்சிடலாம். தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கணும். தண்ணியாக கரைச்சிங்கன்னா தான் கஞ்சி வந்து பச்சை வடலாம் இல்லாமல் குடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். காய்ச்சும்போது நல்லா திக்காகவும் வரும். இப்போ இதில் உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. இதை இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சிடலாம். கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டிங்கன்னா அடியில் வந்து பிடிச்சிரும். ஒரு 2 நிமிஷம் ஆகும் கொதிக்கிறதுக்கு. கொதித்ததும் வந்து கையை எடுத்துடலாம். கொதிக்கிற வரைக்கும் கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இதை வந்து நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் செஞ்சிங்கன்னா வந்து அடியில் வந்து லைட்டாக பிடிக்கும். கஞ்சி நல்லா திக்காக வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 1 நிமிஷம் இதை கிண்டிக்கிட்டு இருக்கலாம். கஞ்சி கொதிச்சிருச்சு, நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். கொதித்ததும் வந்து அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க. அடுப்பு கம்மியாக ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். கிண்டணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கேப்பில் கஞ்சிக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை தண்ணி 1/2 கிளாஸ் ஊற்றி கொதிக்க விட்டு நாட்டு சர்க்கரை கரைஞ்சதும் இதை வடிகட்டியில் வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க. நாட்டு சர்க்கரை கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இதை இப்போ கஞ்சியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் இதை தொடர்ந்து 40 நாள் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸ் தாராளமாக இந்த கஞ்சியை குடிக்கலாம். அப்படி நாட்டு சர்க்கரை வேணாம்னு நினச்சிங்கன்னா வெறும் உப்பு மட்டும் போட்டு கூட கஞ்சியை குடிக்கலாம். கஞ்சி வந்து கொதிச்சிருச்சு, இறக்கி வச்சுக்கோங்க. இதை இப்போ கிளாஸில் 1/2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ காய்ச்சின பாலை ஊற்றிக்கலாம். குடிக்கிற நேரத்தில் பாலை சேர்த்து குடிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். முன்னாடியே கலந்து வச்சு குடிச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. பார்லி கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கஞ்சியை காலை உணவாக 2 கிளாஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். கொலஸ்ட்ரால் வந்து கரைக்கிறதுக்கு இந்த பார்லி கஞ்சி வந்து உதவும். இதய நோய் உள்ளவங்க, சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இந்த கஞ்சி வந்து ரொம்ப நல்லது. இது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். அடிக்கடி சளி, இருமல், ஜுரம் வர குழந்தைங்களுக்கு இந்த கஞ்சியை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். குழந்தைங்க ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்வீட் ஹோம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.